இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் வந்து அக்ரிகல்ச்சர் பம்புக்காக போட்டிருக்கிறோம். இது வந்து 5500 கிலோவாட்ஸ் இது. ஆ சரிங்க. இது இதில் தான் எங்களுக்கு வந்து சோலார் ஜென்ரேட் ஆகி இந்த பம்பு வழியாக சப்மர்சல் பம்பு 5 HP பம்பிங் பண்ணியிருக்கோம். அந்த பம்பு வந்து ரன் ஆகுது. இந்த போர் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அது அதில் வந்து 5 HP மோட்ரு இறக்கியிருக்கோம். அந்த 5 HP மோட்ரு வந்து இந்த சோலார் வழியாக தான் ரன் ஆகுது. ஸோ இது டே டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் வந்து 7:30 to 8 ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா ஈவினிங் ஒரு 4 o'clock வரையும் சோலாரில் ரன் ஆகும். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு 12 மணி நேரம் ஓட்டிக்கலாங்களா? 12 மணி நேரம்ன்ற அதான் இந்த டைமிங், வெயிலை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டிக்கலாம். இப்போ இதில் தண்ணி மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்க இல்லை வீட்டுக்கு லைனு கரண்ட்டாக? இல்லை இது 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 வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி அக்ரிகல்ச்சர் பம்புக்காக மட்டும்தான் வச்சுருக்கோம், வீட்டு கரண்ட்டுக்காக இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 HP மோட்ரு ஓடணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க 5 HP மோட்ரு ஓடணும்னா 5500 வாட்ஸ் பேனல் போடணும். 5500 வாட்ஸ் பேனல் போட்டிருக்கிறோம், அது ஒன்லி இதுக்கு மட்டும்தான் ஓடுது. இப்போ நம்ம EB-ல தக்கலில் கனெக்ஷன் வாங்கிட்டோம். ஸோ அதனால் இப்போ 2 purposes யூஸ் பண்ணுறோம். இது சோலாரும் யூஸ் பண்ணுறோம், EB-யும் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஃப்யூச்சரில் நாங்கள் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கிறோன்னா இதை வந்து ஆன்கிரிட்னு சொல்லுவாங்க ஒரு கான்செப்ட். அந்த ஆன்கிரிட்டுக்கு ஒரு இன்வெர்ட்டர் இருக்குது, அந்த இன்வெர்ட்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டு கரண்ட்டை வந்து இதில் கன்வெர்ட் பண்ணலான்ருக்கோம். இப்போ வந்து என்னென்னா அப்படி பண்ணும்போது என்னென்னா நம்ம EB-லேருந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ரீடிங்க்கு தகுந்த மாதிரி நமக்கு சார்ஜ் வரும் இல்லையா. அது வந்து இந்த ஆன்கிரேட் பண்ணும்போது என்னன்னா நம்ம வந்து EB-ல எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்றது மீட்டரில் ரீட் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஆன்கிரேட் இன்வெர்ட்டர் போட்டுட்டோம்னா இதில் ஜென்ரேட் ஆகிற வோல்ட் யூனிட்ஸு கரண்ட் யூனிட்ஸ் வந்து அதுவும் ரீட் ஆகும் மீட்டரில். ஸோ அதை நம்ம வந்து EB-க்கு சப்ளை பண்ணுவோம், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து எனக்கு டூயல் பர்பஸாக இருக்கும். ஆ சரி. இப்போ இது என்ன ரேட்டு வருதுண்ணா, இந்த ஒரு போர்டு மட்டும் என்ன ரேட்டு? இப்போ ஒரு வாட் வந்து பார்த்திங்கன்னா 28 ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு வாட். ஒரு வாட்டுன்றது 320 வாட், அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அது மாதிரி தான் இந்த கல்குலேஷன்ஸ். வாட்டு வந்து 28 ரூபா ஒரு வாட்டு. ஆமாம். இப்போ 100 வாட்டுன்றப்ப 2800 ரூபா வரும். இது 300 வாட்டு நியர்லி ஒரு 10 ரூபாக்குள்ளே வரும் இந்த ஒரு பேனல். அந்த மாதிரி கணக்கு, அந்த மாதிரி கணக்கு. இதை வச்சு தான் எல்லாமே வந்து விவசாயம்லாம் வந்து பண்ணிட்டு வரீங்க? ஆமாம், இது விவசாயம் பண்ணிட்டு வரோம். இதுவுமே இப்போ கவர்மெண்ட் வந்து சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. இதுக்கும் வந்து மானியம், மானியம் உண்டு. இதுக்கும் மானியம் உண்டு. இது எல்லாமே வந்து ஈஸியாக வந்து எல்லாருமே வாங்க முடியுங்களா? கண்டிப்பாக. விவசாயி வந்து சிறு குறு விவசாயியாக இருந்தால் அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை அப்ரோச் பண்ணி அவங்க நம்ம அவங்க சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, அதை கொடுத்தோன்னா நம்ம இந்த மோட்டர் அவங்க பண்ணித்தர்றாங்க. இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பவரே இல்லாத இடத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லலாம். பவர் இருக்குன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பவர் தான். ஏன்னா நைட்லலாம் அது ஒர்க் ஆகாது. ஆ சரி சரிங்க. ஸோ அதனால் இது சப்போர்ட்டடாக தான் வச்சுக்கலாம்.